கேதாரின் கூடாரங்கள் ஐயோ நான் நேசேக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையிலே குடியிருந்ததும் போதும் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்துக்கு படுகிறார்கள் தாவீது இஸ்ரேவேல் தேசத்தில் இருந்து துரத்தப்பட்டிருக்கிறார் அந்நிய தேசத்திலே தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிரஜாதியார் மத்தியிலே ஒளிந்து கொண்டிருக்கிறார் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர் அவர்களிடத்தில் நற்குணம் எதுவுமே இல்லை தாவீது மேசேக்கிலும் கேதாரின் கூடாரங்களிலும் குடியிருப்பது போல நினைக்கிறார் அவர் தன்னுடைய ஜீவியத்தில் மேசேக்கிலோ கேதாரிலோ குடியிருந்ததில்லை இப்போது தாவீது குடியிருக்கிற தேசம் மேசேக்கின் தேசத்தைப் போலவும் கேதாரின் கூடாரத்தைப் போலவும் இருக்கிறது மேசேக்கிலும் கேதாரின் கூடாரங்களிலும் சஞ்சரிக்கிறவர்கள் துன்மார்க்கர்கள் அவர்கள் துணிகரமாக பாவம் செய்கிறவர்கள் தாவீது இப்போது சஞ்சரிக்கிற தேசம் மேசேக்கை போலவும் கேதாரின் கூடாரங்களைப் போலவும் இருக்கிறது இங்குள்ள ஜனங்கள் கேதாரின் ஜனங்களைப் போல துன்மார்க்கராக இருக்கிறார்கள் மேசேக்கின் ஆட்களைப் போல இவர்கள் பாவங்களை துணிகரமாய் செய்கிறார்கள் தாவீது இப்போது தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக தன் தேசத்தை விட்டு தப்பி வந்திருக்கிறார் இது அவருக்கு மெய்யான குடியிருப்பு அல்ல இது அவருடைய தேசமும் அல்ல இஸ்ரவேல் தேசமே தாவீதின் தேசம் ஆனாலும் தான் இந்த உலகத்தில் ஒரு பரதேசியைப் போல வாசம் பண்ணுவதாக தாவீது சொல்கிறார் தனக்கென்று நிலையான வீடு இந்த பூமியில் இல்லை என்பதும் தனக்கு நிலையான வீடு பரலோகத்தில்தான் இருக்கிறது என்பதும் தாவீதின் விசுவாசமாகும் எருசலேமிலே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது தாவீது எருசலேமை விட்டு துரத்தப்பட்டிருப்பதினால் அவரால் தேவாலயத்திற்கு போக முடியவில்லை பரிசுத்தவான்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியவில்லை கர்த்தருடைய வசனத்தை கேட்க முடியவில்லை கர்த்தருடைய பிரமாணங்களை கேட்க முடியாமல் போனது தனக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய தண்டனை என்று தாவீது நினைக்கிறார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் அவரோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் அவருடைய பரிசுத்தவான்களோடும் இருக்க வேண்டும் என்றும் விரும்புவார்கள் தாவீது இப்போது அந்நிய தேசத்தில் குடியிருக்கிறார் அந்த தேசத்து ஜனங்கள் சமாதானத்தை பகைக்கிறார்கள் கர்த்தனுடைய பரிசுத்தமானத்தில் இருக்கிற சுபாவம் எதுவும் இவர்களிடத்தில் இல்லை தாவீது அந்நிய தேசத்தில் மிகுந்த வருத்தத்தோடு குடியிருக்கிறார் அவர் கர்த்தரிடத்தில் தன்னுடைய வருத்தத்தை பற்றி ஐயோ நான் மேசேக்கிலே சஞ்சரித்தது போதும் கேதாரின் கூடாரங்கள் அண்டையில் குடியிருந்ததும் போதும் சமாதானத்தை பகைக்கிறவர்களிடத்தில் என் ஆத்துமா குடியிருந்ததும் போதும் என்று சொல்லி முறையிடுகிறார் கேதாரின் கூடாரங்களில் இருக்கிறவர்கள் ஆடுகளை மேய்க்கிறவர்கள் அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறவர்கள் அப்ரஹாமின் மேய்ப்பரும் லோத்துவின் மேய்ப்பரும் வாக்குவாதம் பண்ணியது போல கேதாரின் மேய்ப்பர்கள் எப்போதும் வாக்குவாதம் பண்ணுவார்கள் தாவீது சமாதானத்தை நாடுகிறார் அவர்களோ தாவீதை வெறுக்கிறார்கள் நான் சமாதானத்தை நாடுகிறேன் அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனை படுகிறார்கள் என்று தாவீது கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார் மேசைக்கிலும் கேதாரின் கூடாரங்களிலும் குடியிருக்கிறவர்கள் சவுளை போல இருக்கிறார்கள் சவுலின் துர்க்குண சுபாவம் உள்ள ஜனங்களோடு தாவீது குடியிருக்கிறார் அவர்கள் யுத்தத்திற்கு எத்தனை படுகிறார்கள் என்று தாவீது சவுளை பற்றி சொல்லுவதாக சிலர் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள் தாவீது சவுலோடு சமாதானத்தை நாடுகிறார் சவுலோ தாவீதோடு யுத்தத்திற்கு எத்தனை படுகிறார் தாவீது சவுளோடு சமாதானமாக இருப்பதற்கு பிரயாசப்படுகிறார் தாவீதின் சமாதான முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்துவிட்டது தாவீது சமாதானத்தை நாடினாலும் சவுல் சமாதானத்தை நாடவில்லை தாவீதை அழித்துப் போட வேண்டும் என்பதுதான் சவுலின் விருப்பம்